தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிகாரப்பூர்வமான குஜராத்தி கோயில் மலாக்காவில் தான் இருக்குது. இந்த மலாக்கா குஜராத்தி சமாஜ் ஹிந்து குஜராத்திகளோட ஒரு சங்கம். இந்த கோயிலில் முக்கியமாக வணங்குற தெய்வம் ஸ்ரீ அம்பாஜி, அதாவது ஜெகதாம்பா. ஜெகதாம்பானா யார்? சக்தியின் இன்னொரு அம்சம். குஜராத்திகள் எங்கு சென்றாலும் அவர்களின் சமயத்தையும் கலாச்சாரத்தையும் விடமாட்டார்கள். இப்படி கே எம் முன்ஷி என்ற புகழ்பெற்ற குஜராத்தி எழுத்தாளர் எழுதினார். இந்த அடிப்படையில் தான் டத்தோ சி எம் சேட், ஸ்ரீ என் பி பட்டேல் போன்ற முக்கிய குஜராத்தி பிரமுகர்கள் அன்று இந்த அம்பாஜி கோவிலை அமைத்தார்கள். மலாக்காவின் ஜலான் உஜோங் பாசிர் சாலையில் இந்த அழகிய கோவிலை அமைத்தார்கள். நவராத்திரி பண்டிகையோடு இங்கே ஹனுமான் ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி, ரக்ஷா பந்தன் போன்ற மற்ற இந்து பண்டிகைகளையும் கொண்டாடி வருகிறார்கள் மலாக்கா குஜராத்தி மக்கள். குஜராத்திகள் வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்து வந்தாலும் தனி கோவில்களை அமைத்து வந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். பல இடங்களில் சிதறி கிடக்கும் மக்களை ஒன்று கூட்டி மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் மலேசிய குஜராத்தி சங்கத்தினர். வந்து குஜராத்தி கேம்ஸ் கார்னிவல் நடக்கும், 2 இயர்ஸ் ஒன் ஸ்டேட் மலாக்காவில் நடக்கும், இல்லாட்டி பினாங்கில் நடக்கும், அப்புறம் கோலாலம்பூரில் நடக்கும், அண்ட் சிங்கப்பூரில் நடக்கும். அது எவ்ரி 2 இயர்ஸ் ஒரு ஒரு ஊரில் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இது மெயின் பர்பஸ் டு பிரிங் த குஜராத்தி டுகெதர். அவங்களுக்கு ஏதாச்சும் சரி ஏதாச்சும் ஒரு இன்டர் ரியாக்ஷன் இருக்கும், அதனால தான் அது மெயினாக வச்சுக்கிறது. வரலாற்றில் குஜராத்திகளும் முக்கிய இடம் வகிக்கிறார்கள். அது இந்த சமுதாயத்திற்கு பெருமை தரும் விஷயமே. இந்தியாவின் சுதந்திர தந்தை மகாத்மா காந்தி ஒரு குஜராத்தி. முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு குஜராத்தியே. இந்தி திரையுலகத்திலும் குஜராத்தி பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. திலீப் குமாருக்கு அடுத்து சிவாஜி கணேசன் பாத்திரங்களை இந்தியில் ஏற்று திறமையாக நடித்த நடிகர் சஞ்சீவ் குமார். அழகும் திறமையும் நிறைந்த நடிகை ஆஷா பாரேக்கும் ஒரு குஜராத்தி. குஜராத்தி கல்யாண வைபவங்கள் கண்கொள்ளா காட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோருமே ஆடிப்பாடி மகிழ்கிறார்கள். மணமக்கள் மட்டுமில்லை, எல்லோரும் வண்ண வண்ண ஆடைகளில் தோன்றி அசத்துகிறார்கள்.
குஜராத்தி உணவு என்று சொன்னால் அது சைவ உணவாக தான் இருக்கும். இவர்களின் முக்கியமான பந்தம் டோக்லா. மற்றொரு சுவையான உணவு வகை கடி. வர்த்தகத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக ஈடுபடுகிறார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையையும் அனுபவிக்கிறார்கள் மலேசிய குஜராத்திகள். ஹிஸ்டாரிக்கலி காரணம், நாங்கள் வந்து குஜராத்தி அந்த காலத்துலேருந்து முதல் மலேசியாவுக்கு மலேயாவுக்கு வந்தோம். அதனால் இப்போ வந்து மறுபடியும் அந்த குஜராத்தி கம்யூனிட்டி வந்து ஒரு பெனிஃபிட்காக மலேசியாக்காக செய்யணும், அதுதான் நமக்கு ஒரு ஆசை. வாழ்க மலேசிய குஜராத்தி மக்கள். மலேசியாவால் வட இந்தியர்களான குஜராத்தி மக்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வியாபார துறைகளில் சிறந்து விளங்குவதோடு சமயம் கலாச்சாரம் போன்ற விஷயங்களில் நிறமாறாத கோலங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். சரிங்க ரசிகர்களே, இந்த வார நிகழ்ச்சியை நல்லா ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு வண்ணத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டீவி சங்கர். நன்றி, வணக்கம்.